பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் நிலையத்திலிருந்து சந்திக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தின் தியாகச் சுடர்கள் என்கின்ற தலைப்பிலே மறக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட அல்லது மறந்துவிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து நாம் பேசுகிறோம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து இந்திய விடுதலைக்காக போராடிய அந்த மாபெரும் வீரர்களை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் பேசி வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மாறுதலாக, இன்றைக்கு உலகமே போட்டுகின்ற ஒரு உத்தமருடைய பிறந்த நாள். அவர் அனைவராலும் அறியப்பட்டவர், அவர் அறியப்படாதவர் இல்லை, அறியப்பட்ட மிகவும் அறியப்பட்டவர், இந்தியாவில் பிரபலமான ஒரு அரசியல் தலைவர், இந்திய அரசியல் களத்திலே தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர், இப்படித்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்கின்றக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர். அவரை குறித்து தான் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். அவர் யார் என்பதை நாம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். தமிழகத்தின் தியாகச் சோழர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். அந்த மாமனிதன் யார் என்று நீங்கள் ஏவியில் பார்த்துருப்பீங்க. அவர்தான் கர்மவீரர் காமராஜர். கர்மவீரர் காமராஜர் என்று சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டமும் பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம். அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர், 6ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மாமனிதன், பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க வந்து வசதியாக இருப்பாங்க, சில பேர் வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் யூனிஃபார்ம் போட்டால் அது எவ்வளோ நல்லதுன்னு ஏன் யோசித்தார்னா, வசதி இருக்கிறோம் நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க, வசதி இல்லாத குழந்தைங்க போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுருவோம், கிழிந்த ட்ரெஸ் போட்டுருணும், அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்தார் பாருங்கள். அற்புதமான ஒரு விஷயம் இது. இதற்கே வந்து அவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு கூட கொடுத்துருக்கலாமோன்னு நமக்கெல்லாம் தோணும். அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு உதித்ததுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் நாம் அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் என்று கொண்டு வந்தார். கல்வி அந்த பணியிலே, கல்வி சாலைகளிலே கல்வி எவ்வளவு முக்கியம், குழந்தைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், அப்படி படிக்க முடியாத குழந்தைகள், வறுமையிலாக இருக்கின்ற குழந்தைகள் உணவு இல்லாமல் எப்படி கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும், அப்போ அந்த உணவு போட்டால் அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சா இருப்பாருங்க. அந்த சாதாரண இன்றைக்கி அது சாதாரண விஷயம், ஆனால் அன்றைக்கு அவர் சிந்தித்த ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் மிக உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை குறித்து இன்றைக்கு பேசுவதற்காக அவரோடு பழகியவர், அவருக்கு நன்கு அறிமுகமானவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் கே கார்வேந்தன் அவர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு மிகவும் அறிமுக முகம், பல சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து அவர் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவர் பேசியிருக்கின்றார். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கிறார். ஐயா வணக்கம். உங்களுக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு நிலையத்தில் சந்திக்கிறோம். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுவும் இந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வந்து, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் வந்து, இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களும், இன்றைக்கி அரசியலில் உள்ள வந்திருக்கவங்க கூட இவரை பார்க்கணும். இவர் தான் வந்து ஒரு புத்தகம் அல்லது ஒரு கிராமர்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் கிராமர் இவர். அவரை குறித்து பேசுங்களேன். ஏன்னா நிறைய எங்களுக்கெல்லாம், எங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அவரை பற்றி மறந்துருப்பாங்க. அவரை பற்றி சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரீவாம் பண்ணலாம். அவரை அந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு அரசியல் சூழல் வருவதற்கு காரணமாக இருக்கும். அந்த இந்திய அரசியல் வரலாற்றில் 1903 ஒரு மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டில் தான் அண்ணல் மகாத்மா காந்தி முதல் முறையாக விவேகானந்தர் எழுதிய நூல்களை படிக்கிறார், பகவத்கீதை படிக்கிறார், சத்தியாகிரகம் என்கிற வார்த்தையை முதன் முதல்ல சொல்கிறார். அந்த 1903 இதே நாள் ஜூலை 15 விருதுப்பட்டி என்கிற சின்ன கிராமத்தில் குமாரசாமி சிவாமி அம்மையாருடைய மகனாக பிறக்கிறார். சாதாரண குடும்பத்தில் அங்கே அந்த ஊரில் வந்து நொண்டிவாத்தியார்னு ஒருத்தர் தென்னப்பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. அந்த தென்னப்பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டுக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலத்துக்கே வழிகாட்டி அமைஞ்சது அந்த வந்து சத்திரிய வித்யாலயா பள்ளியில் அவர் சேர்ந்து படித்ததான். அந்த பள்ளிக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிடியரிசி பள்ளிக்கூடம்னு பேர்.
1885 ஆண்டில் தோங்கின பள்ளிங்க. அந்த பள்ளி 1888 ஆண்டு இலவச கல்வியை அமல்படுத்துகிறாங்க. அதுக்காக அந்த கிராமம், பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பிடி அரிசியை பள்ளி கொடுத்து கொடுக்கும். டெய்லி ஒவ்வொருத்தர் வீட்டிலிருந்தும் ஒரு பிடி கையில் ஒரு பிடி அரிசி, அதை கொண்டு இலவச கல்வி. அந்த இலவச கல்வியில் தான் காமராஜர் படித்தவர். 6வது வகுப்பில் தான் படிக்கிறார். அதுக்கு மேலே அவரால் படிக்கல. காரணம், அவருடைய தந்தையார் இறந்துடுறாரு. குடும்ப சூழ்நிலை. அவருடைய தாய் மாமன் வந்து கருப்பையா வந்து ஜவுளிக்கடை வச்சுருக்கார். அந்த ஜவுளிக்கடையில் இவர் வேலைக்கு சேர்த்திடுறார். வேலைக்கு சேர்த்துட்டு, ஆனால் இவர் என்னென்னா, சாயந்தரம் ஆயிட்டா, 6 மணி ஆயிட்டா, கல்லாவை யாரையோ ஒருத்தர் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் கே.எஸ். முத்துசாமி ஆசாரி ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் முருக தனுஷ்கோடி இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னா, சாயந்தரமான நாட்டு நடப்பு, அரசியல், அது குறிப்பாக ரௌலட் சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டங்கள், 1919 ஆண்டில் பஞ்சாபில் வந்து நடைபெற்ற கொலைகள், ஜாலியன் வாலாபாக் இது எல்லாம் பேசுவாங்க. அப்படி அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் உணர்வு வந்துடுது. 1921 ஆண்டில், இந்த 1921 ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த 1921 ஆண்டில் காந்திஜி இங்கே வர்றார், மதுரை வர்றார். காந்திஜி மதுரை வந்தபோதுங்க, காந்திஜியை பார்க்கறதுக்காக காமராஜர் வந்து சுப்பராயல பந்துலு ஞானம் பிள்ளைன்னு, இந்த ஞானம் பிள்ளைங்கிறார மூக்கு பிடிக்க நடத்துகிறார். ஓ, அங்கே தான் உட்காந்து இவங்க அரசியலே பேசுகிறது அந்த கடையில். ஆமாம், 3 பேரும் போய் காந்திஜியை பார்க்குறாங்க. காந்திஜி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதுதான் இவருடைய அரசியலினுடைய அஸ்திவாரம். முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துறார். 1921 ஆண்டில் காந்திஜியை சந்தித்ததுக்கப்புறம் நடைபெறுகிற முதல் போராட்டம் 1923 மதுரையில் கள்ளுக்கடை மறியல். அந்த மறியலை இவர் முன்னின்று நடத்துகிறார், காமராஜர். 20 வயசு அப்போ. 1924 ஆண்டில் மதுரை ராமநாதபுரம் 2 மாவட்டத்திற்கும் முள்ளேற ஊழியன், அப்போ அன்டிவைடட் ராமநா மதுரை தானே ஆயிடுறார். இவருடைய வேகத்தை, இவருடைய செயல்பாட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த நீல நின்ற கொடுங்கோலன், 1857 ஆண்டு மீரட்டில் நடந்த முதல் சிப்பாய் கழகத்தில் மக்களை எல்லாம் சுட்டு கொன்று சுதந்திர போராட்ட வீரர்களை கிராமம் கிராமம் தூக்கில் போட்டு குடிவுப்படுத்த நீலனுக்கு சென்னையில் சிலை வச்சிட்றாங்க. அந்த சிலையை அகற்றுகிற போராட்டம் வந்து 1927. அந்த போராட்டத்தை நடத்துகிற பொறுப்பை காமராஜ் கையில் ஒப்படைக்கிறாங்க. 24 வயது இளைஞர் அந்த பொறுப்பை ஏற்கிறார். மிக பிரமாதமாக நடத்துகிறார். ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறது, ஒவ்வொரு தலைவர்களாக சொல்லி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துகிறார். அதுக்கப்புறம் 1930 சைமன் கமிஷன். சைமன் கமிஷனை வந்து விரட்டி அடிக்க வேணுங்கிறதுக்காக திருமலைக்கர் மகாலுக்கு எதிராக கிட்டத்தட்ட 2000 பேர் திரட்டி நடத்துகிறார் போராட்டம். அப்புறம் அடுத்த மிகப்பெரிய போராட்டம் இந்த தண்டி யாத்திரை. 1930 காந்திஜி வந்து தண்டி யாத்திரை துவங்குறார். 6/4/1930 அவர் கைதாகிறார். கைதானோடு இந்தியா பூரா மிகப்பெரிய போராட்டம் அடிக்குது. எல்லா தலைவர்களையும் கைது செய்கிறாங்க. காமராஜரும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறார். அந்த சத்தியாகிரகத்தில் அதான் ஃபஸ்ட் அரெஸ்ட். 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை. 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அலிபுரம் சிறையில் அடைக்கிறாங்க. வட்டமேச மாநாடு முடிஞ்சு வந்து தோல்வி அடைஞ்சு இறங்கணும்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா,
பிரிட்டிஷர்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சியை தடை விதிக்கிறாங்க, காங்கிரஸ் சொத்துக்களை கைப்பற்றுறாங்க, கட்சி ஆஃபீஸ் சீல் வைக்கிறாங்க. 4/6/1932 காந்திஜி கைது பண்ணிடுறாங்க. அது இந்தியா பூரா பெரிய போராட்டம் அடிக்குது. 144 கம்பல்சரி 144 சட்டம், தடை சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். காமராஜ் என்ன பண்ணுறாரு, விருதுநகரில் தடையை மீறி பிரமாண்டமான ஊர்வலம் நடத்துகிறார். உடனே கைது செய்து அவரை வேலூர் சிறையில் அடைச்சிட்றாங்க. அதற்கப்புறம் காமராஜரை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி, காரணம் என்ன கேட்டிங்கன்னா, விருதுநகர் வந்து ஒரு பெரிய அரசியல் தளம், ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய கோட்டைன்னே சொல்லுவாங்க. கோட்டை ஜஸ்டிஸ் பார்ட்டியை எந்த நிகழ்ச்சிகளும் பண்ண முடியாது, எந்த கூட்டம் நடத்த முடியாது. வந்து காமராஜ் வந்து தொடர்ந்து செய்கிறது, கே எஸ் முத்துசாமி ஆசாரி உடனடியாக இருக்கிறது, ரெண்டு பேர்த்தையும் முடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெடிகுண்டு வீசினாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கத்தை தாக்கல் செய்து, பொய் வழக்கு தாக்கல் செய்து ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணிடுறாங்க, சிறையில் அடைச்சிட்றாங்க. அந்த வழக்கை மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பேரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அவர் தான் நடத்துகிறார். நடத்தி அந்த வழக்கில் விடுதலை, சிறையிலிருந்து வெளியே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறங்க அதோட அது பிரச்சனை முடியலைங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏற்று காமராஜரே நிறுத்தணும் ஓ அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கே எஸ் முத்துசாமி ஆசாரி இவருடைய இவரை முன்மொழிகிறார். 1937 தேர்தல், முதல் தேர்தல் மாகாண தேர்தல் அப்போல்லாம். தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் 34 பையனுக்கு என்ன தேர்தல், சீட்டு தர முடியாதுன்றாங்க. இவர் அகில இந்திய அளவில் தேர்தல் நடத்துகிற குழுவுக்கு தலைவராக இருந்தது வல்லபாய் பட்டேல். புத்சாமி ஆசாரி நேராக வல்லபாய் பட்டேலை பார்த்துக்கு சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சவுந்தரராஜன் ஆடார் தான் ஏற்றிருக்கிறார், பிவி சவுந்தரராஜன். அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவரை ஏற்றுக்கு மகத்தான வெற்றி காமராஜ். உடனே இந்த தேசிய அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் காமராஜுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது. 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கான தேர்தல் நடைபெறுகிறது. சத்தியமூர்த்தியினுடைய வேட்பாளர் நிற்கிறார். இன்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 37 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறார். சத்தியமூர்த்தி ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக குருநாதரே இவர் தானுங்க. 1940 காந்திஜி வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிவிக்கிறார். அந்த சத்தியாகிரகத்தில் கலந்தால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருங்கிற முறையில் அதை கலந்து ஆலோசிப்பதற்காக வார்தா போகிறார். காமராஜ் போகிறார். போகிற வழியில் குடூருங்கிற கிராமத்தில் இவரை கைது செய்து ஓராண்டு காலம் சிறையில் அடைச்சிடறாங்க. அந்த டைம் சிறையில் இருக்கிற போது தான் 1941 விருதுநகர் நகராட்சியினுடைய சேர்மனாக இவரை போட்டியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. வெளியே வந்து பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்குறாங்க. நகராட்சிக்கு போகிறாரு, சேர்மனாக பதவி ஏற்றுக்கிறாரு. ஒரே ஒரு தீர்மானம், 91 தீர்மானம், அவரை சேர்மனாக தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு ரெசைன் பண்ணிடுறாரு ஒரே நாள். அதுக்கப்புறம் மிக முக்கியமானதுங்க, 8/8/1942 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு கோஷத்தை வைக்கிறாங்க. காந்தி அதில் செய் அல்லது செத்துமடி அறிவிக்கிறார். அடுத்த நாள் காலையில் காந்திஜி, கஸ்தூரிபா காந்தி, வல்லபாய் பட்டேல் எல்லா தலைவரையும் கைது பண்ணிடுறாங்க. தண்ணி கொடுங்க சார், எதுக்கு தெரியல, தண்ணி கொடுங்க. காமராஜரை குறித்து பேசி வருகின்றோம். தமிழகத்தின் தியாகச்சூடர் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் காமராஜரை பற்றி பேசுவோம். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பயமில்லை கவலை இல்லை, புதிய பாதை கிடைத்தது, பயிர் காப்பீடு செய்ததன் மூலம் விவசாயிகளின் கவலை மறைந்தது, எதிர்கால பாதுகாப்பு.
பாதுகாப்பான பயிர் கவலை இல்ல விவசாய பயிர் காப்பீடு அனைவருக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொண்டு பயிர் சேதத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெறுங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு இன்றே அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், வங்கி கிளை, அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும். இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். தமிழகத்தின் தியாகச்சூட நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். தொடர்ந்து இதுக்கு முன்னால் காமராஜர் குறித்து அவர் எப்படி வந்து ஒரு தலைமை தமிழகத்திலே ஒரு கவரப்படுகின்ற அல்லது நோட்டட்னு சொல்லுவோம் நோட்டட் லீடர்ஷிப் அப்படி பார்க்கின்ற ஒரு தலைமைக்கு எப்படி வந்தார் வரைக்கும் சார் சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசுவோம் சார். 1942 வருஷங்க ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு பம்பாயில் நடைபெறுது. அந்த மாநாட்டில் தான் பிள்ளையனே வெளியேறுகிற தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை வரவேற்ற காந்திஜி வந்து செய் அல்லது செத்துமடிங்கிற கோஷத்தை வைக்கிறார். அந்த மாநாட்டுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பில் காமராஜ் அவர்கள், வேலூர் உபயதுல்லா இங்கே எல்லாருமே போயிருக்காங்க. அதிகாலையில் 9 காலையில் காந்தி, வல்லபாய் பட்டேல், கஸ்தூரிபா காந்தி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காமராஜர் என்ன பண்ணுறாரு, உபயதுல்லாவும் காமராஜும் தலைமறைவாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஊர்லேயும் அந்த ஆகஸ்ட் புரட்சி வெற்றிகரமாக நடத்திடுறார். போலீஸுக்கு தெரியாமையே எல்லா ஊருக்கும் போய் நடத்திட்டுங்க. 16/8/1942 அன்றைக்கி அவரே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறார், நான் இந்த இடத்துல இருக்கிறே வந்து கைது பண்ணிக்கலாம். அப்புறம் கைதாகிங்க அமராவதி வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க. அது காமராஜர் வந்து 6 முறை கைதாகி 9 ஆண்டு காலம் சிறைக்கு போயிருக்காருங்க. 1946 மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார். அந்த ஆண்டு சென்னை அசம்பிளிக்கு விருதுநகர் தொகுதியிலிருந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்த 1946 தாங்க கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி அரசியல் நீதி சபை உருவாக்குறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து முத்துராமலிங்க தேவர், ராஜாஜி எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் காமராஜரும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 9/12/1946 அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராகிறார். 1946 ராஜாஜி முதலமைச்சராக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. காமராஜருடைய அரசியல் சாதுரியத்தினால அவர் ஆக்க விடாமல் பிரகாச முதல்வராக்கிறார். இந்த நிகழ்ச்சி கூட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, இந்த ஈஸ்வரன் சார் பற்றி பேசணும். ஆமாங்க, 14/3/1947 பிரகாசம் பதவி விலகிறார். அடுத்த முதல்வர் யாருங்கிற கேள்வி வந்தபோது ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதல்வராக்கிறார். இதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம், உண்மையான சமூக நீதியை பேணி காத்ததுன்னா காமராஜ் தான் சொல்ல முடியும். 1928 டாக்டர் சுப்ராயன் வந்து முதலமைச்சராக இருந்தபோது கம்யூனல் ஜியோ கொண்டு வர்றார். அந்த கம்யூனல் ஜியோவில் பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வரானபோது பட்டியலின மக்களுக்கு 1% இடத்தை சேர்த்தி 2வது கம்யூனல் ஜியோ 24/1947 கொண்டு வர்றாங்க. 1950 வரலாம் அந்த இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க. 26/1950 அரசியலமைப்பு சட்டம் வந்துடுது. வந்த உடனே 2 பேர், ஒன்று வந்து சண்முகம் துரைராஜனும் சீனிவாசனும் கேஸ் போடுறாங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு வந்து இடஒதுக்கீடு செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்கிறது. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஊர்ஜிதம் செய்து இடஒதுக்கீடு செல்லாம் தீர்ப்பு வழங்கியிருந்து தமிழ்நாடு பூரா பெரிய பிரச்சனை. பெரியார் வந்து திருச்சியில் பெரிய மாநாட்டை கூட்டுறாரு. 1/12/1950 கம்யூனல் ஜியோ மாநாட்டே மாநாட்டை நடத்துகிறார். காமராஜர் வந்து 6வது வகுப்பு படித்தவர், நேராக டெல்லிக்கு போகிறார். ஜவஹர்லால் நேருவும் அண்ணல் அம்பேத்கரையும் சந்திக்கிறார். என்ன செய்ய முடியும்? 2 சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னு காமராஜர் ஒரு யோசனை சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாங்க,
பதினைஞ்சாவது விரிவில் திருத்தம் கொண்டு வாங்க. மாநில அரசாங்கம் வந்து எஸ்சி எஸ்டி பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை எந்த சட்டம் தடுக்க முடியாதுன்னு இவர் முரட்டத்தனமாக கடுமையாக ஆர்கியூ பண்ணுறார். இவருடைய ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கிறாங்க. அதுதான் முதல் திருத்தம். ஆமாம். ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து அம்பேத்கர் அவங்க வந்து 2006 1951 கொண்டு வந்து இரண்டு சபைகளிலும் நிறைவேற்றிடுறாங்க. நிறைவேற்றி 18/6/1951 ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்றார். 15 நாளுன்னு ஒரு பிரிவு சேர்த்து இந்த சட்டத்திலாவது எந்த சட்டத்திலாவது பின்தங்கிய மக்களுக்கு குறிப்பாக ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை தடை செய்ய முடியாதுன்னு. இது என்ன வேதனைனாங்க, 18/6/1951 சட்டம் வந்ததை எந்த மாநில அரசாங்கமும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கல. எந்த மாநிலம் வராத போது 13/6/1954 காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார். 13ஆம் தேதி முதலமைச்சர், 30ஆம் தேதி இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் இதை சட்டமாக மாற்றி 25% இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 16% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அரசாணை 26/42 வெளியிட்ட முதல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே அவர் தான். அதுக்கும் வழிகாட்டி தான். ஆமாம், உண்மையான சமூக நீதி வந்து காப்பாற்றுறது காமராஜர் தான், அதை யாரும் மறுக்கவே முடியாதுங்க. அதோட இவருடைய 54 பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறது 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் 1955 சென்னையில் ஆவடி காங்கிரஸ் மாநாடு இந்தியா முழுவதும் இருக்கிற தலைவர்களை எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக நடத்திடுறார். காமராஜர் ஆட்சி இருந்தது வந்து 13/4/1954 2/10/1963 9 ஆண்டு காலம். 9 ஆண்டு காலம் அந்த 9 ஆண்டு காலம் தான் தமிழ்நாட்டினுடைய காலம். இவருக்கு முன்னால் ஆட்சி புரிந்த ராஜாஜி வந்து 6000 பள்ளிக்கூடத்தை மூடிடுறார். ஆமாம், அந்த 6000 பள்ளிக்கூடத்தை முதல்ல திறக்கிறார் இவர் முதலமைச்சர் ஆனவன். 1954-55 500 மக்கள் தொகை இருக்கிற அதற்கு மேற்பட்ட மக்கள் கிராமங்களை கண்டுபிடிங்கிறார். 13,703 கிராமங்களை அடையாளம் கண்டு 12,964 பள்ளிகளை திறக்கிறார். அத்தோடு மட்டும் இல்லாமல் 61-62 மறுபடி 12,000 பள்ளிகள். மொத்தமாக காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிற போது தமிழ்நாட்டில் 30,000 பள்ளிக்கூடங்கள் அந்த ஷார்ட் பீரியடில். அப்புறம் எல்லா குழந்தைகளும் கல்வி பயில வேண்டும்ங்கிறதுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிடியரிசி பள்ளிக்கூடம்னு. அந்த பிடியரிசி பள்ளிக்கூடத்தில் இவர் இலவச கல்வி பயின்றதை இங்கே சட்டமாக மாற்றுறார். கட்டாய கல்வி அது இலவச கல்வியாக மாற்றுறார். அப்படி மாற்றியும் கூட பள்ளிகளில் போதுமான மாணவ மாணவியர் சேர்க்கிறதுல என்ன காரணம்னு அதை கண்டுபிடிக்கிறார். அதுதான் மதிய உணவு. அந்த மதிய உணவு திட்டத்தை இவர் அமல்படுத்தின போது அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொன்னபோது ஐஏஎஸ் அதிகாரிகள் சில அமைச்சர்கள்லாம் பெரிய பொருட்செலவுங்க இதை நடத்த முடியாதுங்கிறார். காமராஜ் சொல்கிறாரு நிதியை பற்றி கவலைப்படாது. அந்த படத்தில் கூட நீங்கள் சொன்ன காட்சி. ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்து இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறேன், இதை நீங்கள் அமல்படுத்தியே தீர வேண்டும்னு சொல்கிறார். 1956 இந்த காமுக்கு இப்போ காட்சி காமிச்சிங்களே, அது வந்து பாரதி பிறந்த ஊரில் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கு எல்லாம்னு பாடின பாரதி பிறந்த ஊரில் எட்டயபுரத்தில் காமராஜ் தூக்கி காட்டுறீங்க. அது வந்து அந்த தூக்கி வைத்த அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அது அவசியமாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுங்க. நிலம் ஈரமாக இருந்தால் பயிரிடலாம், காய்ந்து கிடந்தால் எதை பெயரிடுவது, பிள்ளைகள் வயிறு காய்ந்திருக்கையில் பாடம் சொல்லிக் கொடுத்தால் பாடம் ஏறுமா, நாட்டில் ஏழைகள் மலிந்திருப்பது எல்லோருக்கும் தெரியும், எனவே பள்ளிக்கு வருகிற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சோறு ஓடுவது நல்லது, நாட்டுக்கு நன்மை பயக்கும் நாம் பெற தவறிவிட்ட படிப்பை
வரும் தலைமுறைகளாவது பெற்று வளர்ந்து வாழட்டும். எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனமானது. இதைத்தான் எட்டயபுரத்துல பேட்டியா சொல்றார். உடனே ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புறங்களில் ஓராசிரியர் பள்ளி. ஆமா, ஒரே ஒருத்தர் ஒருத்தர் தான். நாங்கள் பதியுணவு திட்டத்தை அமல்படுத்தணும்னா நாங்கள் சாப்பிட வீட்டுக்கு போக முடியாதுங்கிறாங்க. எல்லா ஆசிரியர்களும் சாப்பாடு அங்கே. இந்த செலவை எப்படி சமாளிக்கிறது நான் பார்த்துக்கிறேன். அதுக்காகத்தான் பள்ளி வளர்ச்சி திட்ட மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறார். அந்த இயக்கத்தின் மூலம் 25 மாதங்களில் 133 மாணவர் நடத்துகிறார். அதில் 4 கோடி ரூபாய் பணமும் 2.47 கோடி ரூபாய் பெருமான பொருட்களும் வருது. திரட்டிடுறாரு, சத்துணவு திட்டத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுறாங்க. நீங்கள் முதல்ல பேசுகிற போது குறிப்பிட்ட மாதிரி பணக்கார வீட்டுக்கு குழந்தைகள்லாம் வந்து நல்ல உடை உழுத்தி வருவாங்க, ஏழை வீட்டு குழந்தைகள்லாம் கிழிந்த துணியில் எழுத்துருவாங்க. அதை மாற்றுவதற்காகத்தான் 1960 இந்தியாவில் இன்னும் சொல்லப்படும் உலகத்திலே யூனிஃபார்ம் சிஸ்டம் சீருடை திட்டத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே சிலர் சொன்னாங்க, பெற்றோர்கள் வந்து சீருடை வாங்க முடியாது, ஸ்கூல்லேயே கொடுத்துட்றோம். அதே இலவசம், இலவசம் அதே ஸ்கூல்லேயே கொடுத்துட்றோன்னு சொல்லி சீருடை திட்டம். ஆரம்ப கல்வியோடு மட்டும் அவர் நிறுத்தலைங்க. 1953-54 பார்த்தீங்கன்னா 39,000 மாணவர் மாணவியர் தான் தொழில் சார்ந்த படிப்புகள், பிஇ எம்பிபிஎஸ்ஸு டிப்ளமோ கோர்சஸ். அதே பார்த்தீங்கன்னா 62-63 49,000 மாணவர்களாக 10,000 மாணவர்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை 7%. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் அது 37% உயரும். மாணவர்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஆசிரியர் நன்றாக இருக்க வேண்டும். இருக்கிற ஒரு சம்பவத்தையே சொல்கிறேங்க. அவர் படித்தார் பிடியரசி பள்ளியில் சர்க்குணம்னு ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் டே காமராஜ் இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவார். அவர் தான் இவரை வந்து அப்படியே காமராஜர் உருவாக்குறார். அவர் வந்து பள்ளியை விட்டுட்டு இவர் வெளியே வந்தவர். அவர் வந்து ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு, காமராஜ் வந்து இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான மனிதனாக வருவான்னு எழுதுறார். இவர் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆகிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறார், விருதுநகருக்கு போகிறார். அதிகாரிகள் எல்லா பூரா எல்லா உயரதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு எல்லோரும் வந்து வரவேற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த சர்க்குணம்ங்கிற ஆசிரியர் இருக்கார். இவர் நேராக போய் அந்த ஆசிரியரை கட்டிப்பிடிச்சு காலத்தொட்டு அந்த சர்க்குணம்ங்கிற ஆசிரியர் தந்த அந்த நற்குணம் தான் காமராஜரை வந்து இவ்வளோ பெரிய உயர்வுக்கு கொண்டு வந்தது. அதனால் என்ன பண்ணுறார், ஆசிரியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறார். ஒரு நிமிஷம், அதாவது ரொம்ப பேசணும்னு டைமே தெரியல நம்மளுக்கு, நேரம் இருக்குது. அதாவது நீங்கள் கடைசி, அதாவது முத்தாய்ப்பாக காமராஜருடைய அந்த உங்களை கவர்ந்த விஷயம் எதுன்னு சொல்லுங்களேன். காமராஜர்கிட்ட வந்து நான் 7 ஆண்டு காலம் 1968-75 வரையில் அவரோட நிழல் மாதிரி இருந்தேங்க. அவருடைய எளிமை நேர்மைங்க, அதை விட பெரிய பொது வாழ்க்கையில் இருக்கவங்க இருக்கு. எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யார் என்ன குறை சொன்னாலும் என்ன வேகமாக திட்டினாலும் திருப்பி பதில் சொல்ல மாட்டார். அதே மாதிரி மற்றவங்களை குறை சொல்ல மாட்டார். மற்றவங்க அவருடைய அவருக்கு எதிரிகளே கிடையாதுங்க, மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார். அப்புறம் கட்சிக்காரனுக்கு செலவு வைக்கூடாதுன்னு நினைப்பார். ஒரு ஒரு தியாகி வந்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு இவரை வீட்டுக்கு திருமணத்துக்கு அழைக்க வராங்க. இவர் வந்தோடனே சொல்லிடுறார், ஆமாம் முதலமைச்சர் என்ன கல்யாணத்துக்கு வரக்குத்தான் முதலமைச்சர் பதவியாக போ போன்றார். அவர் மனசுடைஞ்சு வீட்டுக்கு போயிடுறார். இவர் வந்து ஊரில் போய் சொல்ல முடியல, முதலமைச்சர் வரப்போகிறார்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாரு. இவர் கரெக்டாக அந்த திருமணம் நடக்கிற போது சொல்லாமல் கொள்ளாமல் போய் என் காரில் இறங்கிறார். அவர் பதறி அடித்து அந்த தியாகி, காமராஜி நீ வரது சொல்லவே இல்லையே, நான் என்ன பண்ணிட்டு எது பண்ணிட்டு. இவர் போய் மணமக்களோட உட்காந்துட்டு, இங்கே என்ன நீ சாப்பாடு பண்ணுவீங்க அதை கொடு, ஏன் உங்கள்கிட்ட நான் வலின்னு சொன்னேன் தெரியுமா, நான் வந்து வரேன்னு சொல்லியதே நீ கடனை வாங்கி ஆடம்பரமாக பண்ணிடுவேன். அந்த மாதிரி கட்சிக்காரங்க ரொம்ப, அதை விட அதிகாரிகளை எந்த சூழ்நிலையும் விட்டுத்தர மாட்டார். டிஎன் சேஷன் வந்து திண்டுக்கல்லோட ஆர்டிஓவாக இருக்கார். அவரை வந்து கக்கன் திட்டார். திட்டுறதுக்கே அதை வந்து டிஎன் சேஷன் போய் சொல்கிறார். போய் சொன்னோன்னே டிஎன் சேஷனை கக்கனை காரில் ஏற்றி திண்டுக்கல்லேருந்து பள்ளி ஓவரில் ஏற்றி ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து கக்கனை இறக்கி விட்றார். ஒன்றும் பேசுறதில்லை, பள்ளி நிகழ்ச்சிக்கு போயிடுறார்.
கக்கன் வேற காரில் ஏறி வர்றாரு. புரிஞ்சிட்டார் கக்கன் இந்த தப்பு காத்தானு. உடனே பள்ளியில் வந்தோடனே டிஎன் சேஷனை கூப்பிட்டு நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசலி. அந்த மாதிரி வந்து குறிப்பால் உணர்த்துறது. அது வந்துங்க, 9 ஆண்டு காலம் சிறைக்கு போனவர், 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அவர்கிட்ட இருந்த அவருடைய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபாயும் 4 வேட்டி 4 சட்டை 4 துண்டு 2 செருப்பு 2 செருப்புல 1 செருப்பு அவாய் செருப்பு வீட்டுக்குள்ள தரது, 1 பேனா 1 நோட்புக் 6 பாத்திரம் அவ்வளவுதான் அவருடைய சொத்து. ரொம்ப ரொம்ப நம்ம அதாவது இவரை பத்தி பேசணும். நீங்க நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னே சொன்னீங்க 4 மணி நேரம் பத்தாது. இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள்னால அவரை நம்ம நினைவு கூறணும். இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். உண்மையான சமூக நீதி காத்த ஒரு மாபெரும் தலைவர். அது கூட இந்திய அரசியலிலே ஒரு தனித்துவத்தையும் இந்திய அரசியலில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை புகுத்தி வந்தால் சொல்லணும். 1/2 மணி நேரம் போனது சரியில்லை. நீங்கள் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க. இருந்தாலும் வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் காமராஜரை பற்றி பேசுவோம். இவ்வளோ நேரம் நேயர்களுக்கு நீங்கள் காமராஜர் எடுத்து சொன்னதும் அதுவும் இந்த நாளில் அவர் நம்ம நினைக்கிறது நம்முடைய கடமை. அது மாத்திரம் இல்லை, நீங்களும் ஒரு கடமையாக நினைத்து வந்திருக்கு. எங்களுடைய நன்றி உங்களுக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அவருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தமிழகத்தின் தியாக சுடர்கள் வரிசையிலே பேசுகிற வாய்ப்பை தந்த பாரத் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி வணக்கம் சார்.